ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணியானது தற்போது சொந்த மண்ணில் நடைபெற்று வரும் 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது. இந்த தொடரில் இதுவரை இந்திய அணி விளையாடியுள்ள 8 போட்டிகளிலுமே வெற்றி பெற்று 16 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்து அரையிறுதிக்கான வாய்ப்பினை முதல் அணியாக உறுதி செய்தது. இந்த நிலையில் தான் இந்திய அணி தங்களது கடைசி லீக் கட்டத்தில் நெதர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் விளையாட உள்ளது. இந்த போட்டியிலும் வெற்றி பெற்ற 1 போட்டியில் கூட தோற்காமல் அரையிறுதிக்கு செல்ல இந்திய அணி காத்திருக்கிறது. அதே போல இன்றைய போட்டியில் இந்திய அணியில் ஏதாவது மாற்றம் இருக்குமா என்பதை பலரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. ஏனென்றால் ஏற்கனவே தொடர்ச்சியாக இந்திய அணி வெற்றிகளை குறித்துள்ளதால் முக்கிய வீரர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டு பெஞ்சில் அமர்ந்திருக்கும் சில வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என்றுதான் பார்க்கப்படுகிறது. ஆனால் கடந்த போட்டியின் போது ரோஹித் சர்மா அளித்த அறிக்கையில் அணியில் தற்போது தேவையில்லாத மாற்றங்கள் நிகழாது என்றும் அணியில் விளையாடும் அனைவருமே சிறப்பாக விளையாடுவதால் அவர்களை தொடர்ந்து விளையாடுவார்கள் என்றும் அறிவித்திருந்தார். அதன்படி பார்க்கையில் கட்டாயம் கடந்த போட்டியில் விளையாடிய இந்திய அணிதான் நெதர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் விளையாடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று நெதர்லாந்து அணியையும் வீழ்த்தி ஒரு அணியாக நல்ல நம்பிக்கையுடன் செல்வார்கள் என்பதும் இந்திய அணியில் பெரிய மாற்றமாக இருக்காது என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்திய அணியின் பிளேயிங் 11இல் ரோஹித் சர்மா, சூப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயா சையர், கேஎல் ராகுல், சூரியகுமார் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, முகமது சமி, குல்தீப் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரா, முகமது ஜிராஜ் ஆகியோர் இடம்பெற அதிக வாய்ப்பு உள்ளது. அதே போல இன்று நடைபெறவுள்ள போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று நம்ம ஜோதிடர்களும் கணித்து உள்ளனர். அதில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவின் ராசி ரிஷபம், நெதர்லாந்து கேப்டன் ஸ்காட் எட்வர்ட்ஸின் ராசி கன்னி. இதில் ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்ட நாள் சனி, புதன், ஞாயிறு. அதிர்ஷ்ட எண் 6, 4, 5, 8 மற்றும் 9, 9 கூட்டு எண்கள் ஆகும். அதிர்ஷ்ட நிறம் என்று பார்த்தால் நீலம், வெள்ளை. அதே போல கன்னி ராசிக்கு அதிர்ஷ்ட நாள் புதன் சனி ஆகும். அதிர்ஷ்ட எண் என்று பார்த்தால் 4, 14, 23, 32 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் என்று பார்த்தால் பச்சை, வெள்ளையாகும். இதில் ரோஹித் சர்மாவின் ரிஷப ராசியின்படி அதிர்ஷ்ட நிறம் நீளம் ஜெர்சியின் நிறத்துடன் ஒத்துப்போகிறது. அதிர்ஷ்ட நாள் ஞாயிறு போட்டி நடைபெறும் நாளுடனும் அதிர்ஷ்ட எண் 9 கூட்டு எண் 45 ஜெர்சியின் நம்பருடனும் ஒத்துப்போகிறது. ஆனால் நெதர்லாந்து கேப்டன் ஸ்காட் எட்வர்ட்ஸின் கன்னி ராசிக்கு அப்படி எதுவும் ஒத்துப்போகவில்லை. இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறவே அதிக வாய்ப்புள்ளதாக ஜோதிடர்கள் கணித்து உள்ளனர். அதே போல் பலம் பலவீனப்படி பார்த்தால் இந்திய அணிக்குத்தான் வெற்றி வாய்ப்பு அதிகமும் உள்ளது. குறிப்பாக இந்த உலகக்கோப்பை தொடரில் நாம் இதுவரை கணித்த அனைத்து ஜோதிட கணிப்புகளும் மிக மிக சரியான முறையில் நடந்து உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.